அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சமையல் வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி. இடைக்காலமாக ஒரு 6 மாதமாக வந்து நான் வீடியோ போடலை, அதுக்கு மன்னிக்கவும். இன்னமேல் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேனக்கிழங்கு வறுவல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சேனக்கிழங்கு வந்து நல்லா மெலிசாக வந்து நம்ம சிப்ஸ்க்கு வந்து சீவோம் இல்லை, சேனக்கிழங்கு சிப்ஸுன்னு தான் அதை நம்ம சொல்லுவோம். நம்ம இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன், உப்பு வந்து 1 கால் டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, சேனக்கிழங்கு வந்து நான் வந்து 1 கால் கிலோ எடுத்துருக்கோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா, இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியான வேவில் இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சேனக்கிழங்கு வந்து மெலிசாக அரிஞ்சி மோரில் போட்டிருக்கோம். மோரில் எதுக்கு போடுறோன்னா, அந்த சேனக்கிழங்கோட கலரும் மாறாமல் இருக்கிறதுக்கும், அந்த டேஸ்ட் வந்து அந்த மோரோட புளிப்பு வந்து இந்த கிழங்குல ஏறுறதுக்கோசரமும் இதில் வந்து நான் மோரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு இது மூணையும் நல்லா கலந்து நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து அந்த சேனக்கிழங்கு அந்த மோர்லேருந்து எடுத்து 2 டைம் தண்ணி விட்டு அலசி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சேனக்கிழங்கு வந்து அந்த மோரில் இருக்கும்போது இந்த சேனக்கிழங்கு, இந்த வாழைப்பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு மோரில் போடுவாங்க, இல்லைனா எலுமிச்சை பழம் புழிஞ்சி வைப்பாங்க. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதில் மோரில் போட்டிருக்கேன். இதை நம்ம கலந்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிழங்கு வந்து சேனக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த தண்ணியிலேருந்து வெளியே, அந்த மோர் தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு டிஷ்யூலேயோ இல்லை நீங்கள் ஒரு துணியிலையோ உணர்த்திக்கலாம். அப்படி இல்லைனா பிளேட்லேயே அந்த தண்ணி வடிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடையில் வந்து நம்ம வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெயை காய வச்சு நம்ம கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம், இப்போ பாருங்கள் நான் பிளேட்டில் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் வடசட்டியில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நான் தூவி விட்டு வேக விட போகிறேன். நான் இது நல்லா வந்து கொஞ்சம் எடுக்கும் போது சவு சவுன்னு இருக்கும், எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சோடனே எண்ணெய் வந்து அந்த சவுண்டு அடங்கினோட தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கிழங்கு வந்து வெந்து வந்துட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் உப்பு எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் அதில் உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஆனால் இது கொஞ்சம் நேரம் நிறைய நேரமே வேவும் இந்த கிழங்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெளியில் எடுக்க வெளியில் எடுக்கும் போது பாருங்கள், நல்லா ஃபுல்லாக அந்த எண்ணெயோட சவுண்ட் வந்து அடங்கி ஃபுல்லாக இதாகிடும். இப்போ நான் வந்து அதை நான் எடுத்திருக்கேன், சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ மேலே கருவேப்பிலை இருக்குது பாருங்கள், கருவேப்பிலை அதில் எண்ணெயிலே போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த தூளை இது மேலே தூவிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த சிப்ஸுங்க மேலே கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் கலந்த அந்த தூளையும் வந்து இது மேலே போட்டு கலந்து, இப்போ நம்ம நார்மலாக நம்ம கிழங்கு சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இப்போ கலந்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், பார்க்கவும் அது அழகாக இருக்கும், குழந்தைங்களை சாப்பிட்றதுக்கும் ஒன்று இன்ட்ரெஸ்ட் வரும் பாருங்கள். இப்போ ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குமா, கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாக கொடுங்க. இப்போ பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு சேனக்கிழங்கு சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு, இல்லை சேனக்கிழங்கு சாப்ஸும் சொல்லலாம். உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.